நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் வந்து உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு யாருமே இல்லைனாலும் நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணணும். ஒரு தேவனுடைய பிள்ளைய யார் ஃபர்ஸ்ட் மோட்டிவேட் பண்ணுவார்னா உங்களுக்கு நீங்க மோட்டிவேட் பண்ணணும். அதான் சங்கீதக்காரன் சொல்றான்ல, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தன்னை அவனே பலப்படுத்துறான். இன்னொரு வசனம் சொல்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதலை தாண்டுவேன் அப்படின்னா தனக்கு தானே அவன் மோட்டிவேட் பண்றான். சில நேரங்களில் வேற யாருமே நம்மளை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒன்ன நீங்க கத்துக்கணும், நம்பர் ஒன், முதல்ல உங்களை நீங்க மோட்டிவேட் பண்றதுக்கு கத்துக்கணும். ஆமீன் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல லீடர், முதல் லீடர் யாரு தான் கேட்கல, ரெண்டாவதுதான் அடுத்தவங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க நல்ல லீடரா இருங்க. உங்களை பார்த்து நீங்க பேசுங்க, நீ ஏன் கலங்குற, நீ ஏன் தீங்குற, நீ எதுக்கு பயப்படணும், நீ எதுக்கு கலங்கணும், கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, உனக்கு பலன் தருவாரு, உன்னை நடத்துவாரு அப்படின்னு உங்களை பார்த்து நீங்க பேசி மோட்டிவேட் பண்ணுங்க. நம்பர் டூ, ரெண்டாவது, பரிசுத்தாவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துவார். யார் உற்சாகப்படுத்துவார்? நீங்க சோர்ந்து போகும்போது வசனத்தை கர்த்தர் சொல்லி என்ன பண்ணுவாருன்னா உங்களை கர்த்தர் உற்சாகப்படுத்திட்டே இருப்பாரு. நீங்க சோர்ந்து போறதுக்கு விடவே மாட்டாரு. பிசாசு எப்பொழுதும் உங்களை சோர்ந்து போக பண்ணுவான், ஆனா கர்த்தர் எப்பொழுதும் உங்களை என்ன பண்ணுவாருன்னா. சோ மூணாவது நபர் உங்களை மோட்டிவேட் பண்ணலன்னா கூட நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஆரம்பிக்க போறீங்க? நான் இன்னைக்கு துவங்க போறேன். இந்த நேமியா எனக்கு வாசிக்கும் போது ஆண்டவர் என் கூட பேசின வார்த்தை, இப்ப அவனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஆவி என்னன்னா, அவன் போய் ஒரு வார்த்தை பேசினான்னா விழுந்து கிடக்குறேன் அப்படியே எழுப்பி நின்றுவான். ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் அப்படிதான். நீ ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரங்களா நான் உங்களை பார்க்குறேன். இந்த ஜபத்தில் அட்டன் பண்ணுற ஒவ்வொருத்தரையும் ஊழியக்காரங்களா பார்க்குறேன். வீட்டில் ஜெபிக்கிற தாயாரை, ஜெபிக்கிற தகப்பனாரை ஊழியக்காரனா பார்க்குறேன். உங்கள் பிள்ளை தூர தேசத்திலிருந்து ஒரு கஷ்டமான செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்துச்சோ, உங்கள் பிள்ளை அழுதுட்டு உங்கள்கிட்ட பேசுதோ, நீங்கள் அழக்கூடாது. உங்கள் கண்ணில் கண்ணீர் வடிஞ்சாலும் உங்கள் வாயின் வார்த்தை என்ன தான் சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் கைவிட மாட்டாருமா, கர்த்தர் கைவிட மாட்டாருப்பா, உன் கூட இருக்கிறாரு, என் ஜபம் வீணா போகாது, என் முழங்கால் வீணா போகாது, கர்த்தர் நிச்சயம் ஒரு நாள் உன்னை தூக்கி எடுப்பாரு, நிச்சயம் கர்த்தர் உன்னை மாற்றுவாரு. நீங்க விசுவாச அறிக்கை செய்யுங்க, செய்ய செய்ய உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையை கர்த்தர் கற்றாரா இல்லையான்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டிலையும் அப்படிப்பட்ட ஊழியக்காரலாகிய நம்ம எழும்புவோம். ஆமேன். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளப்படுன்னு சொன்னா அது நம்முடைய வார்த்தைக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே கீழ்ப்படியும். கைகள் அப்படி மேல உயர்த்தி, இயேசுவே, தேவகுமாரனே, முழு பலத்தோட சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. என் கணவனார நான் உற்சாகப்படுத்தணும், என் மனைவியை நான் உற்சாகப்படுத்தணும், என் பிள்ளைய நான் உற்சாகப்படுத்தணும். எஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக, தருவாராக. என் வாயில ஆண்டவரே இன்னொருத்தரை ஆண்டவரை விழத்தழுகிற வார்த்தை வரக்கூடாது ராஜா, அவங்களை கஷ்டப்படுத்துற வார்த்தை வரக்கூடாது ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். எனக்கு நம்பிக்கை இல்லா நிலையானாலும், சூழ்நிலை எல்லாம் எனக்கு எதிரானாலும், எனக்குள்ளே இருக்கிற இயேசு என்னை கொண்டு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, இயேசுவே, அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தாரோ, நானே கீழே விழுந்து கிடக்கிறேன் பாஸ்டர், எனக்கே ஒருத்தர் தூக்கி விடணும், என்ன ஒருத்தர் தட்டி கொடுக்கணும், நான் தான் ரொம்ப மனசு விட்டு போயிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் இந்த ஜபத்துல சொல்றாரு, இல்ல, உன்னை நான் அழைச்சது, உன்னை நான் வேறு பிரிச்சது இப்படி அடிப்படையில கிடக்கிறதற்காக அல்ல, கீழே கிடக்கிறதற்காக அல்ல, நீ பத்து பேரை கை தூக்கி விடுவதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. கர்த்தர் உங்களை அதற்காக தான் அழைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை எல்லாரும் திறந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களையே நீங்க மோட்டிவேட் பண்ணணும். இந்த ஜபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களோ, நான் சொல்றேன், உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு உங்க சொந்தக்காரங்க கண்டிப்பா வரமாட்டாங்க. நம்மளை குற்றதற்கு நிறைய பேர் வருவாங்க, நம்மளை பேசுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்களே நம்மளை குறைவாக பேசும்போது மூணாவது நம்பர் ஏமாத்திரம். நம்ம மனைவி, நம்முடைய கணவன், நம்முடைய அம்மா, நம்முடைய அப்பா, நம்முடைய பிள்ளைகளே நம்மளை ரொம்ப குறைவாக பேசும்போது மூணாவது நம்பர் ஏமாத்திரம். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை யார் தான் நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும்னா ஊழியக்காரங்கள் மூலமாக, ஊழியக்காரங்கள் மூலமாக பரிசுத்தாவியானவர் இப்போ உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லை, எனக்குள்ளே இருக்கிற இயேசு நான் விழமாட்டேன்,
கர்த்தரனை தாங்குவார். நான் நடப்பேன், கர்த்தரனை நடக்க வைப்பார். நான் செய்வேன், என்னை கொண்டே கர்த்தர் செய்வார் அப்படின்னு நீங்களே உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு முழுக்க திரும்ப நாளைக்கு காலையில சந்திக்கிற வரைக்கும் உங்க இறுதியம் அப்படிதான் பேசணும். சோர்ந்து போகாதரா, சோர்ந்து போகாத. பரிசுத்தவான்களெல்லாம் 15 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம் கர்த்தர் அனுப்பின உபத்திரவத்தின் பாதையை எப்படி கடந்தாங்கன்னா, அவங்க அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அவங்களே மோட்டிவேட் பண்ணிட்டாங்க. யோசேப்பை யாரு தட்டி கொடுத்தா, யோசேப்பை யாரு மோட்டிவேட் பண்ணா, யாருமே இல்லைங்க, அவனே இல்ல, கர்த்தர் எனக்காக வழக்காடுவார். ஆமே. தேவனுடைய மனிதர்கள் எல்லாருமே அப்படிதான், அவர்கள் அவர்களே, அவர்கள் அவர்களே. யோபுவை குறித்தவே தான் சொல்லுது, அவனை யார் தான் ஊக்கப்படுத்தினான், அவன் தான் ஊக்கப்படுத்துறான். மனைவி கூட ஊக்கப்படுத்த முடியல, மனைவிக்கு தாங்க முடியல அவர் படுற கஷ்டத்தை பார்த்து. ஆனா அவர் ஊக்கப்படுத்துறாரு, இல்ல ஒரு நாள் வரும் என் கர்த்தரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் அவரை காணும். அவன் சொல்றான் பாருங்க, என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நானே பார்ப்பேன், நானே பார்ப்பேன். அந்த ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட். நான் நம்புறேன், இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த ஜபத்துல அட்டன் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து சேருதுன்னு நான் நம்புறேன். எனக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. ஒரு 2-3 நிமிஷம் ஜெபிக்கலாமா? இந்த நெகேமியாவுடைய அபிஷேகத்திற்காக ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர், தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர், தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் அவமானம் அடைய மாட்டேன், நான் அவமானம் அடைய போவதில்லை. ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை. என்னை பலப்படுத்த கர்த்தர் உண்டு, என்னை பலப்படுத்த கர்த்தர் உண்டு. எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், 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 பெரியவர். இந்த 11வது செக்ஷன்லயும் நீ எங்க கூட இருந்ததற்காக நன்றி, எங்களுக்கு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி, எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் தரப்போகிறதற்காக நன்றி. எஸ், அடுப்படியில் கடந்தா கூட எங்களை பொன் சிறகாய் மாற்றுகிறான், கீழே புழுதியில கிடக்கிற ஒன்னை எடுத்து நம் மேல, கண்மலையின் மேல, கண்மலையின் மேல உன்னை நிறுத்தி உன் அடிகளை நான் ஸ்திரப்படுத்துவேன்னு வாக்கு கொடுத்தது நீங்க தானப்பா, நீங்க தானேப்பா, நீங்க தானேப்பா. நாங்க எத்தனை டைம் சோர்ந்து போனோம், எத்தனை விஷ சோர்ந்து போனோம். இதுக்கு மேல ஒரு அடி கூட நகர்த்த முடியாதுன்னு நினைச்சோம்ல, இனி என்ன பண்ண போறோமோன்னு நினைச்சோம்ல, அவ்வளவுதான் என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு எத்தனை டைம் நினைச்சோம். ஆனா நினைக்கும் போதெல்லாம் எங்க பக்கத்துல வந்து எங்களை தட்டி கொடுத்து, இல்ல நீ அப்படி நினைக்காத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நான் நடத்துவேன், உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை தைரியப்படுத்துவேன், இழந்து போறது உனக்கு திரும்ப தருவேன்னு இது வரைக்கும் எங்களை தட்டி கொடுத்து, தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி உங்க வார்த்தையை கொடுத்து பலப்படுத்தின எங்கள் பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, நீங்க மட்டும் எங்களை தைரியப்படுத்தல, நான் செத்துரு போப்பா, நீங்க மட்டும் எங்களை தைரியப்படுத்தலன்னா செத்துரு போப்பா. நாங்க முடிஞ்சிட்டோம்னு தான் நினைச்சோம், நாங்க இனி நிக்க மாட்டோம்னு தான் நினைச்சோம். ஆனா உங்க வார்த்தை எங்களை நிக்க வச்சிருச்சு, உங்க வார்த்தை எங்களை தைரியப்படுத்திருச்சு, உங்க வார்த்தை இந்த நாள் வரைக்கும் எங்களை கொண்டு வந்து நிறுத்திருச்சு. ஹல்லேலூயா. இப்போ நம்புறோம்ப்பா, நாங்க சோர்ந்து போய் தான் இருக்கோம், நாங்க உடஞ்சு போய் தான் இருக்கோம், எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகள் எதுவும் இல்ல, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் எங்களுக்கு இல்ல. ஆனா இந்த 21 நாளும் எங்க பக்கத்துல வந்து நின்னு தைரியப்படுத்தி, இல்ல உன்னை நெகேமியா மாதிரி நான் பயன்படுத்துவேன், உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நிறைவேற்றுவேன், உனக்கு இன்னொரு தருணத்தை நான் தருவேன், இன்னொரு வாய்ப்பை உண்டு பண்ணுவேன், இன்னொரு வாசல் உனக்காக திறக்கும், இன்னொரு விசை உனக்கு நான் தயவு பாராட்டுவேன்.
என்று நீங்க எங்களை தைரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஜெபத்தையே நீங்க கொண்டு வந்தீங்க. நாங்க நம்புறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வேற எந்த நம்பிக்கையும் இல்லை, நீர் எங்களோடு கூட இருப்பீர், நீர் எங்களை நடத்துவீர் என்கிறது மட்டும்தான். ஹாலேலூயா. இதுவரைக்கும் உங்க தோளில் எங்களை சுமந்தது நீங்க தான்ப்பா.